இதில் பார்த்தீங்கன்னா ரெசியூம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ரெசியூம் மேக் பண்ணுறது பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம ஹை வியூ போயிருக்கு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ரெண்டு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ தான், சூப்பரான மெத்தட்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசியூம் வந்து மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம குரோம் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க, ஓகேங்களா? குரோம் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிட்டு நெட் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்க, இல்லை நீங்கள் ஃபோனில் கூட நீங்கள் டெஸ்க்டாப் வியூவில் வச்சுட்டு குரோம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஐசிகே ரெசியூம் இதோ இங்கே கீழே வரும் பாருங்கள். கேஐசிகே ரெசியூம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க, ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து இப்படி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மை ரெசியூம் அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் இங்கே இருக்குது பாருங்கள், கிரியேட் மை ரெசியூம் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அது உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது வந்து லோடிங் ஆகிடும். இப்போ சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு ஃபார்மெட்டு தான் சொல்கிறேன், இதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெல்கம் பேக், இங்கே வந்து இது பாலாஜி அப்படின்னு வரும். இங்கே ஏற்கனவே நான் வந்து ஓப்பன் பண்ணதுனால எப்படி இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணேன், அதனால் வெல்கம் பேக் பாலாஜி அப்படின்னு இருக்குது. இதில் இது வந்து வெல்கம் உங்கள் பேர் மட்டும் போட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும், அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்க, ஓகேங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கேட்கும், சும்மா ஒரு குக்கீஸ் மாதிரி அதை டிக் பண்ணி நீங்கள் இது பண்ணுற மாதிரி வரும். அது இது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதாக வைக்கிறோம், ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீனில் இப்போ தெரிந்து பார்த்தீங்களா, அதே தான், ஓகேங்களா? இப்போ வந்து இதில் இந்த கிரியேட் நியூ அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் வந்து நியூ ரெசியூம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நியூ ரெசியூமை கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இதில் நிறைய டெம்ப்ளேட் வரும். இதில் ஒரு சில இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், அது வந்து நம்ம காசு பே பண்ணணும். இதில் வந்து இது வந்து ஃப்ரீ, இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து காசு, இது வந்து ஃப்ரீ, ஓகேங்களா? இதில் நிறையா டெம்ப்ளேட் இருக்குது, ஓகேங்களா? இதேமாதிரி இந்த டெம்ப்ளேட் பாருங்கள், இது வந்து ப்ரீமியம், இதுக்கெலாம் காசு, இதுக்கெலாம் காசு வேணும். இதில் நிறையா இதில் ஃப்ரீ நிறையா கொஞ்சம் 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 இருக்கும். அந்த இது பாருங்கள், இது ஃப்ரீ, இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்மெட் மட்டும் சொல்கிறேன். இதில் செலக்ட் ஃப்ரீ டெம்ப்ளேட் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா வரும். இதில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பர்சனல் டீட்டெயில், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷனு, ஸ்கில்ஸு, இது எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நேமை பாருங்கள், பாலாஜி B18, அந்த எனக்கு இமெயில் ஐடி வச்சுருந்த நேம்லேயே வந்துருச்சு. அதனால் இங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் இது பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எனக்கு இது தேவையில்லை, அந்த நம்பர் தேவையில்லை அப்படின்னா அதை வந்து கிளிக்காயிடும். இங்கே பாருங்கள், இங்கே மாற்ற இங்கே டைப் பண்ண இங்கே உங்களுக்கு லைவாக வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது இமேஜ் வந்து இங்கே ஏற்கனவே, ஒருவேளை நீங்கள் உங்கள் வேறு ஃபோனில் இது சும்மா ஒரு பூ போட்ட இமேஜ் இருக்குது, வேறு இமேஜ் இருக்குது, மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இமேஜ் கொடுத்து இதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணிங்க, ஓகேங்களா? லைக் இது சியில் இருக்கா, ஈயில் இருக்கா, எதில் இருக்கோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இதாகிடும். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தா வந்து அது வந்து மாறிடும். இப்போ எனக்கு அந்த மாற்ற தேவையில்லை, எனக்கு அந்த ஃபோட்டோவே இருக்கட்டும், இப்போ கேன்சல் கொடுத்துக்கிறோம், ஓகேங்களா? அடுத்தது சேஞ்ச் ஃபோட்டோ, இப்போ எனக்கு ஃபோட்டோ தேவையில்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து உங்களுக்கு தேவை இதாகிடும். இதோ இங்கே இது மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்து இங்கே ஃபோன் நம்பர் டைட்டில் கொடுத்துங்க, டைட்டில் வந்து இதுதான், ஓகேங்களா? ஃபோன் நம்பர் இங்கே டைப் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி இங்கே ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம், அழைச்சிட்டு ஃபோன் நம்பர் வந்து அப்படியே டைப் பண்ணிங்க, ஓகேங்களா? அடுத்து நான் சும்மா இப்போ எதுக்கு டைப் பண்ணுவேன், அடுத்த மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, நேஷனாலிட்டி, இங்கே எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த எடிட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அது இது காட்டும். இதை நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அழைச்சிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதேமாதிரி நிறையா இது இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? இதுதாங்க, இது மாதிரி சும்மா அப்படியே நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணணுன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எஜுகேஷன் ஆட் பண்ணணுன்னா எஜுகேஷன் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கீழே இங்கே பாருங்கள், எஜுகேஷன் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்டாக்ஸ்களுக்கு இருக்குது ஸ்கில்ஸு. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே டைப் பண்ணிங்க, இதில் உங்களுக்கே தெரியும் டவுன்லோட்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன்லோடு கொடுத்தா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இங்கே பாருங்கள், டவுன்லோட் இன் PDF, இல்லை எக்ஸ்போர்ட் இன் PDF, எக்ஸ்போர்ட் டு வேர்டு. நமக்கு டவுன்லோட் இன் PDF தான் நமக்கு தேவை. டவுன்லோட் இன் PDF கொடுத்தா இங்கே பாருங்கள், யுவர் ரெசியூம் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு, அது கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கும். இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பாலாஜி B18 ரெசியூம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு.
சிம்பிளான ஃபார்மெட் தான். இப்போ நான் எதுவுமே டைப் பண்ணாதனால இங்கே எதுவுமே வரல, ஓகேங்களா? என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ரெசியூமே எதுவுமே நான் டைப் பண்ணல அதனால் அப்படி இருக்குது. இங்கே டவுன்லோட் இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது டவுன்லோட் கொடுத்தா அது வந்து உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிடும். இங்கே பாருங்கள், டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்கும். இங்கே டவுன்லோட்ஸில் ஏற்கனவே ஆல்ரெடி சேவ் ஆகிடுச்சு, இருந்தாலும் எனக்கு சீல ஈல தேவைனா அதை இங்கே ஈல சி கொடுத்து நான் இங்கே டவுன்லோட் கொடுத்துக்கிறேன், ஓகே டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்படி தான் வந்து ரெசியூம் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். அதை விட சிம்பிளாக வந்து எப்படி ஃபோனில் மொபைல் இதுலேயும் ஃபோனில் மேக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் க்ரோமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதே வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.